Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ரீயூசபிள் கிளாத் பேஜ் பற்றி தான். நம்மள நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கும். ஈஸியாக இவ்வளவு நாளும் டிஸ்போசபிள் பேட்ஸ் யூஸ் பண்ணி பழகியிருப்போம். இப்போது ரீயூசபிள் பேட்ஸ் என்றால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கிளாத் பேட்ஸை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் இதனுடைய அருமை தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நானும் எல்லாரையும் போல தான் நாம் ஷாப்பில் வாங்குகிற நார்மல் சானிடரி பேட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பீரியட்ஸ் என்றாலே அவ்வளோ இரிட்டேட் ஆகும். எதுக்கு தான் இந்த பீரியட்ஸ் வருதோன்னு கடுமையாக டென்ஷன் ஆகிடுவேன். பிகாஸ் பெயின்னாலே இல்லை, பீரியட்ஸ் டைமில் கம்ஃபர்டபுளாக என்னால் இருக்க முடியறதில்ல. நாம் ஷாப்பில் வாங்குகிற நார்மல் பேட்ஸ் வச்சுட்டு சரியாக நடக்க கூட இல்லாமல் போயிடும். அதில் இருக்கிற பிளாஸ்டிக் லேஸ்னால் ஓரங்களில் எரிச்சல் அதிகமாக வரும். அதனாலேயே பீரியட்ஸ் டைமில் அதிகமாக நடக்காமல் நிறைய டைம் பெட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்போல்லாம் க்ளோத் பீட்ஸ் பற்றின நாலேஜ் எனக்கு கிடைக்கல, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை வாங்கி யூஸ் பண்ண விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா, ரீயூசபிள் பேட்ஸுங்கிறப்போ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணுமே எங்கிற அந்த ஒரு கிளாம்சி ஃபீல்னாலேயே அதை ட்ரை பண்ணாமலே விட்டுட்டேன். இப்போது ரீசெண்டாக தான் யூடியூஃபுல்லாக க்ளோத் பேட்ஸ் பற்றின வீடியோஸ் கண்ணில் பட்டுச்சு. நார்மலாக ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணுற பேட்ஸ்னால நம்மளோட ஹெல்த்துக்கு ஏற்படுற யூசஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் ஏற்படுற பாதிப்பு பற்றின ஃபுல் நாலேஜும் அதில் இருந்து கிடைச்சிது. ஸோ இதை ட்ரை பண்ணலாம்னு ஊரில் இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே தேடி பார்த்தேன், பட் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. சோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறதே தெரியலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பில் இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிளாத் பேட்ஸ் பற்றி விசாரித்தேன். அங்கேயும் நிறைய சோப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இங்கே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆன்லைனில் தேடி பிடிச்சி ஒரு வழியாக ஆர்டர்ஸும் போட்டு 1 மந்த்லேயே கைக்கும் கிடச்சிது. அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு எடுத்த ஒன்று தான் இது. அப்படி என்ன இருக்குது இதில்ன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்குது. முதல்ல இருந்த பெயின், எரிச்சல் இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக நடக்கையிலுமா இருக்குது. வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லான வர்த்தான ப்ராடக்ட் ஒன்று தான் இது. பட் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இது செட் ஆகவான்னு தெரியலை. பிகாஸ் ஒர்க் பிளேஸில் இதை வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ண இயலாது இல்லையா. பட் இதில் இப்போது ஃபெட்பேக் ஒன்றும் கொடுக்குறாங்க. அது இந்தியாவில் இருக்கிற சில பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்கும். நான் வாங்கினதில் கிடைக்கல. இதில் இருக்கிற மைனஸான விஷயம் என்னென்னா, வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி இது ரொம்பவே ஹெல்த்தியான கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரொடக்ட் ஒன்று தான். ப்ரைஸ் வைஸாக பார்த்தோம்னா இது நமக்கு லாபம்னு தான் நான் சொல்வேன். ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணினோம்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு சரி நாம் இதை யூஸ் பண்ண இயலும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒன்று தான். நான் வாங்கும்போது 5 பீசஸ்க்கு 4,500 ரூபாய்க்கு எடுத்தேன். ஒரு வருஷத்தில் 12 மாதத்துக்கும் நார்மல் பேட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இது லாபம்னு தான் நான் சொல்லுவேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஓகே கைஸ், இனி ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.